வணக்கம். இது யஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். ஈழத்தமிழரை சர்வதேசம் கணக்கில் எடுக்காதது ஏன்? இஸ்ரேலிய அரச பயங்கரவாதம் பாலத்தினத்தில் மேற்கொள்கின்ற இனப்படுகொலை சர்வதேச நீதிமன்றத்தை எட்டியிருக்கின்றது. மாறி உறங்கும் காலம் கழித்து விழித்து கொண்டது போல் தமிழ் தேசிய அரசியலுக்குள் இது மீண்டும் முணுமுணுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது புதியம் அல்ல. மியான்மர் ரோஹிங்கிய படுகொலைகள் விசாரணைக்கு வந்தபோதும் கேட்ட முணுமுணுப்பத்தான். தமிழ் இனப்படுகொலை பற்றி ஆரம்பத்தில் வெளிப்படையாக பேசிய டயாஸ்போரா அமைப்புகள் நாட்டில் உள்ள தமிழ் தேசிய கட்சிகள் தற்பொழுது இது குறித்து பேசுவதற்கு வெட்கப்படுகின்றனர். இது வெட்கம் ஒரு பக்கத்தில் நியாயமானது. முள்ளிய வாய்க்கால் முடிந்து 15 ஆண்டுகளாகின்ற நிலையில் இவர்கள் சாதிக்க முடியாததை யுத்தம் நடத்து கொண்டிருந்த போது பாலத்தினம் சாதித்திருக்கின்றதை இது வெட்கப்பட வேண்டிய விடயம்தான். இதுவரை தமிழர் விடயத்தில் சாத்தியமாகாததற்கு காரணம் வெறுமனமே டயஸ்போரா அமைப்புகளினதும் தமிழ் தேசிய கட்சிகளினதும் செயற்பாட்டு அரசியல் பற்றாக்குறை. பலவீனம் மட்டும்தானா அல்லது தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுத அரசியல் பலவீனம் விட்டு சென்ற கடந்த கால விளைவுகளுக்கு இதில் பொறுப்பில்லையா என்ற கேள்விகள் எழுப்ப வேண்டியிருக்கின்றது. பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்பு பயங்கரவாத இயக்கமாக பல நாடுகள் தடை செய்யப்பட்ட ஒன்றோ, தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பும் பயங்கரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்போ? அப்படி இருந்தும் ஹமாஸின் சுடுகலன் ஓயாது சுடுகொண்ட நிலையிலும் பாலஸ்தீனத்தால் இந்த இனப்படுகொலை விசாரணை இலக்கை அடைந்து முடிந்திருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுதங்கள் மௌனித்த பின்னரும் ஜனநாயக பாராளுமன்ற அரசியலுக்கு தமிழ் தேசிய கட்சிகள் சுதந்திரமாக திரும்பிய பின்னரும் டயஸ்போரா அமைப்புகள் உலகம் முழுவதும் இருக்கின்ற போதும் நெதர்லாந்தின் ஹாக் நீதிமன்றத்தின் வாசற்படியை கூட ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அரசியலும் தொடவில்லை. இங்குதான் தமிழீழ விடுதலை புலிகளின் கடந்த கால ஆயுத அரசியல் பிராந்தியத்திலும் சர்வதேசத்திலும் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கத்தை திருப்பி பார்க்க வேண்டி இருக்கிறது. பாலத்தின விடுதலை போராட்டத்திலும் ஈழ விடுதலை போராட்டத்திலும் உள்ள வேறுபாடுகளை தேட வேண்டி இருக்கின்றன. தமிழீழ விடுதலை புலிகளின் ஜனநாயக பன்முகத்தன்மை அரசியலை மறுத்த ஈகபோகம் இங்கே முக்கிய காரணமாக இருக்கிறது. முள்ளிய வாய்க்காலுக்கு பின்னர் ஈழப் போராட்ட இலக்குகள் முன்னெடுத்துச் செல்லக்கூடிய எந்த ஒரு போராட்ட சக்திகளையும் தமிழீழ விடுதலை புலிகள் விட்டு வைக்கவில்லை. தற்போது தென்னிந்திய தமிழ் நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியாகி இருக்கும் படத்தின் பெயர் கேப்டன் மில்லர். ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு அதிர்ப்பு அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த படம் அல்ல, இந்த படத்தின் தலைப்போ. படத்தை உலகத்தமிழருக்கு விற்றால்தான் லாபம், அவர்களை ஏமாற்றி பணம் வசூலிப்பதற்காக இப்படித்தான் பெயர் வைப்பார்கள் போல் இருக்கின்றது. அதே நேரம் ஈழத்தமிழரின் வரலாற்றையும் இவர்கள் திட்டமிட்டு சிதைக்கின்றார்கள். தமிழ் சினிமாவில் மகிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவும் ஒரு தயாரிப்பாளர் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. கூகுள் வரைபடத்தில் சென்று கேப்டன் மில்லர் என்று தேடி பார்த்தால் அங்கு தமிழீழ விடுதலை புலிகளின் முதல் கரும்பிலே கேப்டன் மில்லரின் புகைப்படத்தை காண முடியாது. திட்டமிட்டு ஈழத்தமிழர்களை ஒடுக்கும் வகையில் இந்த திரைப்படம் அமைந்திருக்கின்றது. கனடா அனுப்புவதாக கூறி ஏமாற்றும் மோசடி கும்பல், குறிவைக்கப்படும் மாவீரர் குடும்பங்கள். கனடா அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் 300 மாவீரர் போராளிகளின் குடும்பங்களை கனடா அனுப்புவதாக கூறி ஒரு மோசடி கும்பல் பன்னியில் களமிறங்கியிருக்கின்றது. கனடா செல்ல விரும்பும் முன்னாள் போராளிகள் மாவீரர் குடும்ப உறுப்பினர்கள் அதற்காக 500,000 ரூபாய் பணம் கொடுத்தால் போதுமென்று கூறப்பட்டு பணம் அறுபீடு செய்யப்படுகின்றது. நாடு கடந்த அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் அந்த அமைப்பின் பிரதானி உருத்துனகுமாரின் ஒழுங்கமைப்பில் கனடா அரசாங்கமே மாவீரர் போராளிகளின் குடும்பங்களில் கனடாவில் வசிப்பதற்கான விசாவை வழங்க முன்வந்துள்ளதாக கூறி சிலர் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் உருத்துனகுமாரனை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது தமது தரப்பினால் இதுபோன்ற எந்தவிதமான செயல்பாடுகளும் நடைபெறவில்லை, இது அப்பட்டமான ஏமாற்று மோசடி என்பதுடன் மக்கள் இதுபோன்ற விடயங்களில் ஏமாறாமல் அவதானமாக இருக்க வேண்டாம். கனடாவில் வசிக்கின்ற சிலரும் இந்தியாவில் தங்கியிருக்கின்ற ஒரு பெண்ணும் இலங்கையில் இருக்கின்ற இருவரும் இந்த மோசடியில் நேரடியாக தொடர்புபட்டுள்ளதாக எமது ஊடாக அறிய முடிகின்றது. கண்டி வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஆடைகளை அணியும் அறையில் ரகசியமாக தொலைபேசியை வைத்து வீடியோ எடுத்த ஊழியர் கைது. கண்டி தேசிய வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை நிபுணர் சத்திர சிகிச்சை அறைக்கு செல்வதற்கு முன்னர் கிருமி நீக்கம் செய்யப்பட்ட ஆடை அறையில் கைத்தொலைபேசி பொருத்தியதற்காக வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் கைதாகியிருக்கின்றார். கண்டி தேசிய வைத்தியசாலையின் கண் காது மூக்கு சத்திர சிகிச்சை அறையில் சத்திர சிகிச்சையில் பங்கு கொள்ளும் பெண் வைத்தியர்கள் ஆடைகளை அணியும் அறையில் ரகசிய இடத்தில் வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் தனது கைத்தொலைபேசியில் காணொலி பதிவை இயக்கி மறைத்து வைத்துள்ளார். பெண் வைத்தியர் உடை மாற்றுவதை வீடியோ எடுத்து அதனை பார்த்துவிட்டு அளித்தமை போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றன.
அறுவக சிகிச்சையில் கலந்து கொள்வதற்காக வைத்தியர்கள் ஒருவர் தனது உடைகளை மாற்றிக்கொண்டிருந்த போது உடைமாற்றும் அறையில் அலைபீசி இருப்பதைக் கண்டு அதை சோதித்துள்ளார். அதில் தான் ஆடை மாற்றுவது வீடியோவாக பதிவாக இருப்பதுடன் அதை சோதித்த போது மருத்துவர் தனது உடைகளை மாற்றிக்கொண்டிருந்தார். அதை நீக்கிவிட்டு மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் வழங்கியிருக்கின்றார். சந்தேகமிடந்த வைத்தியசாலை பணியாளரை கையெடுக்க தொலைபேசியையும் கண்டே தலைமையக போலீசாரிடம் ஒப்படைத்திருப்பதுடன் சில காலமாக பெண் வைத்தியர்கள் ஆடைகள் மாற்றும் காட்சியெடுக்க கையெடுக்க தொலைபேசிகள் வீடியோவாக எடுத்து அதனை பார்த்து அழித்து வந்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். எனக்கு விட்டு தந்து தேசிய அமைப்பாளராகுங்கள். சுமந்திரன் முன்னர் தந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தலைமை போட்டிருந்த விலக்குங்கள். ஸ்ரீதரன் மூடிய அறைக்குள் தோல்வியில் நடந்த பேச்சுவார்த்தை. இலங்கை தமிழரசுக் கட்சி தலைமை பதவிக்கு போட்டியிடாமல் கட்சியின் பிரதித் தலைவர் அல்லது தேசிய அமைப்பாளர் போன்ற பொறுப்புகளில் ஒன்றை ஏற்குமாறு சுமந்திரன் முன்வைத்த யோசனையை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நிராகரித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்த பேச்சுவார்த்தையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியிட சுமந்திரன் ஸ்ரீதரன் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரனும் விண்ணப்பித்துள்ளனர். தலைமைத் தெரிவில் யோகேஸ்வரன் போட்டியிலிருந்து விலகுவார். சுமந்திரன் ஸ்ரீதரனுக்கிடையில் நேரடி போட்டி நிலவும் என்றும் கடந்த வாரம் சொல்லப்பட்டிருந்தார். சம்பந்தனின் பங்களாவில் நடந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் சிலை கூட்டத்தில் தலைமை பதவிக்கான போட்டியை தவிர்க்குமாறு வேட்பாளர் பேசி தமக்குள் ஒரு முடிவை எட்டுமாறும் அனைவராலும் கூறப்பட்டிருந்தார். இதையடுத்து தாம் பேசியொரு முடிவை எடுக்க ஒரு நாள் அவகாசம் தருமாறும் வேட்பாளர் கூறப்பட்டிருந்தனர். சந்திப்பின் தொடக்கத்தில் தலைமை பதவிக்கு தான் போட்டியிடப் போவதாகவும் போட்டியிருந்து விலகுமாறு ஸ்ரீதரனிடம் சுமந்திரன் கேட்டுக்கொண்டார். பதிலாக கட்சியின் தேசிய அமைப்பாளர் பிரதித் தலைவர் போன்ற ஒரு பதவியை ஸ்ரீதரன் ஏற்கலாம் என்று சுமந்திரன் குறிப்பிட்டிருந்தார். ஸ்ரீதரன் அதை நிராகரித்தார். நான் தலைமை பதவிக்கு போட்டியிடும் போது அதற்கு ஆதரவாக செயற்படுவேன் என்று சொல்லியிருந்தீர்கள் அல்லவா, அதை செய்யுங்கள், நீங்கள் போட்டியிருந்து விலகுங்கள் என்று ஸ்ரீதரன் தெரிவித்தார். சுமந்திரன் அதை ஏற்கவில்லை. முன்னர் ஒரு சூழ்நிலையில் அதை சொன்னதாகவும் தற்போது வேறு சூழ்நிலை நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இணக்கப்பாடின்றி கூட்டம் முடிவந்தது. தற்பொழுது ஸ்ரீதரன் கூறியிருக்கும் விடயத்தின் அடிப்படையில் கடந்த தேர்தல் காலத்தில் தலைமை பதவி போட்டி பற்றிய வாக்குறுதிகளையும் பரிமாறிக்கொண்டார்கள் என்று கேள்வி எழுப்பப்படுகின்றது. இதற்கிடையில் ரணில் விக்ரமசிங்கே ஒரு ரகசிய அறிக்கை ஒன்று இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார். அடுத்த ஆண்டு கூட்டமைப்புடன் இணைந்து ஒரு அரசியல் தீர்வு விடயத்தில் பேச்சுவார்த்தை இடம்பெறும் என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார். பெரும்பாலும் சுமந்திரன் அவர்களே அடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக நியமிக்கப்படுவார் என்பது ஊகம். இப்படியும் சம்பவங்கள் நடக்கின்றன. தியத்தலாவையில் தானியக்க இயந்திரத்தில் பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வதாக கூறி அந்த பெண்ணின் அட்டையை பெற்று மற்றும் ஒரு அட்டையை கொடுத்து சுமார் 2 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு தலைமறைவாக முயன்ற முன்னாள் இராணுவ வீரர் ஒருவர் கை செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் இடம்பெறும் அனைத்து குற்றச்சீல்களுக்கு பின்னால் இருப்பது இராணுவத்தினரே. பெரும்பாலும் இராணுவத்தை விட்டு தப்பியோடியவர்கள் என்ற அடிப்படையில் இருப்பவர்களே இதுபோன்ற குற்றச்சீல்களில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருவதாக போலீஸ் தலைமையகம் வெளியிட்டிருக்கும் ஊடக அறிக்கையின் வாயிலாக அறிய முடிகின்றது. சந்தேகநபர் மதவாச்சியை வசிப்பிடமாக கொண்டவர் என்பதுடன் இராணுவத்திலிருந்து விலகிச் சென்ற என்பது முதல் விசாரணை. வங்கியின் தானியக்கு இயந்திரத்தில் பணத்தை பெற்றுத்தருவதாக கூறி அந்த பெண்ணின் அட்டையிலிருந்து பணத்தை மீளப் பெற்று அதனை கொடுக்காது அந்த பெண்ணிடம் மற்றும் ஒரு அட்டையை கொடுத்துவிட்டு கொழும்பு நோக்கிச் சென்ற பஸ்ஸில் பணத்துடன் அந்த நபர் ஏறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் தியத்தலாவ போலீஸில் முறைப்பாடு செய்தன் பின்னர் விரைந்து செய்யப்பட்ட போலீசார் அந்த பஸ்ஸையும் ஹல்துமுள்ள பிரதேசத்தில் வைத்து மடக்கி பிடித்து சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். இலங்கையை உலகளாவிய ஆயுத மோதலுக்கு தள்ள அரசு முயல்கின்றது. ஒதுங்கியிருக்குமாறு 40 அமைப்புகள் வேண்டுகோள். இலங்கையை உலகளாவிய ஆயுத மோதலுக்கு தள்ளாமல் ஒதுங்கி இருக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை கூறி 40 சிவில் சமூக அமைப்புகள் இலங்கை அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றன. சட்டம் சமூக நம்பிக்கை அமைப்பு, இலங்கை சுதந்திர ஊடக இயக்கம், தென்னிந்திய சுதந்திர ஊடக அமைப்பு, தெற்காசிய பெண்கள் ஊடக அமைப்பு, சமூக கற்கைகளுக்கான சர்வதேச நிலையம், கிறித்தவ ஒருமைப்பாட்டு இயக்கம், மகளிர் வாலிப கிறித்தவ இயக்கம், முஸ்லீம் மீடியா போரம் மற்றும் 40 சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றியங்கள் கூட்டாக இணைந்து இந்த கோரிக்கை மனுவை வெளியிட்டுள்ளனர். இனப்படுகொலையை தடுத்தல் தண்டித்தலுக்காக சர்வதேச நீதிமன்றத்தின் முன் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்ற தென்னாப்பிரிக்காவினால் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்தை கையொப்பமிட்டுள்ள சிவில் சமூக அமைப்புகள் வலையமைப்புகள் ஒன்றியங்களாக நாம் ஆதரிக்கின்றோம். இஸ்ரேல் அரசு காசாவில் அதனை சூழவுள்ள இடங்களிலும் மேற்கொள்ளும் அதன் இராணுவ நடவடிக்கை உடனடியாக நிறுத்த வேண்டுமென்று கூறும் தென்னாப்பிரிக்காவின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவினர் திருகோணமலையில் இருக்கும் ஆளுநர் செயலகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர்.
கிழக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட வரும் அபிவிருத்தி திட்டங்கள் வேலை திட்டங்கள் குறித்து விசேடமாக கலந்துரையாடி வருவதுடன் கிழக்கு மாகாணம் குறுகிய காலத்தில் அடைந்து வரும் வளர்ச்சிக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. மலிகத்தில் தேசிய பொங்கல் விழா நடத்துவதற்கு இந்த அரசுக்கு எவ்வித அருகதையும் இல்லை. தேசிய பொங்கல் விழா மலிகத்தில் நடத்த அரசுக்கு அருகதை இல்லை என்று வேலுக்குமார் அறிவிக்கின்றார். நாட்டின் பொருளாதார நெருக்கடியில் நாளுக்கு நாள் மிக மோசமான நிலையில் தள்ளப்பட்டு வருகின்றது. இப்போது பொருளாதார நெருக்கடியில் பெரும் பாதிப்புக்குள்ளாக இருப்பது பெருந்தோட்ட தொழிலாளர்கள். விலைவாசிகள் அதிகரிப்பு, வாழ்க்கை செலவின் உயர்வுகள் அவர்களை செய்வதறியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சம்பள உயர்வுக்காக எவ்வித அறிகுறியும் தென்படுவதாக இல்லை. இன்றுள்ள விலைவாசிகள் பொங்கலன்றை வைப்பதற்கு குறைந்தபட்சம் 3000 ரூபாய்க்கு மேல் தேவை. அதாவது ஒரு தொழிலாளர் 3 நாட்களுக்கு மேல் வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆட்சியாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பிறகு வைத்து தீமூட்டி பொங்கல் போக்க தேவையில்லை. தாய்மார்கள் வயிற்றிலிருந்து பற்றியறியும் நெருப்பிலேயே பொங்கல் பொங்கி விடலாம். மக்கள் இவ்வாறு திண்டாடும் போது கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்யும் வெட்கமில்லையா என்று கேட்க வேண்டி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் வேலுக்குமார். ஜனாதிபதியின் அடுத்த அரசியல் ஆட்டம் என்ன? ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் தேசிய அரசமைப்பது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விசேட கவனம் செலுத்தியுள்ளார். இதற்காக எதிர்வரும் நாட்களில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற இருப்பதுடன் கலந்துரையாடல்களின் போது தேசிய அரசை அமைப்பதற்கான கூட்டணி உருவாக்கப்பட இருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் இது தொடர்பான திட்டம் வெளியிடப்படும். வடக்கு தமிழ் கட்சிகள், மலிக அரசிய கட்சிகள், ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன, ஐக்கிய மக்கள் கட்சிகள் சில உறுப்பினர்கள் கொண்டு இந்த கூட்டணி அமைப்பதற்கான ஆலோசனை திரைமறைவில் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த கூட்டணி உருவாவதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தல் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வேட்பாளராக அறிவிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளனர். இதன் பின்னர் பிரதமர் பதவியை கூட்டணியின் பலமாக தலைவர் ஒருவருக்கு வாழ்வது இதொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்படும். தங்கத்துக்கும் 18% வட்வரி. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நகைகளின் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அனைத்து நகைகளும் 18% வட்வரி உட்படுத்தப்படுகின்றன. நகை உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் தங்கள் தயாரிப்புகளுக்கு விலை நிர்ணயம் செய்யும்போது இந்த கூடுதல் செலவை கணக்கிட வேண்டாம். அவர்கள் இந்த அதிகரித்த செலவை தாங்களே பொறுப்பேற்கலாம் மற்றும் அதிக விலைகள் மூலம் நுகர்வோருக்கு அனுப்பலாம் அல்லது இரண்டும் கலவையாக தேர்வு செய்யலாம். தமிழ் பொது வேட்பாளர்களுக்கான நியாயங்களை வழங்கிய ஜனாதிபதி. தமிழ் தேசிய கட்சிகளின் நடத்தைகள் சகிக்க முடியாததாக இருந்ததாகவும் அனைத்து கட்சிகளும் கூட்டாக தீர்மானம் எடுத்து சந்திப்பை புறக்கணித்திருக்க வேண்டுமென்றும் ஏற்கனவே கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு வாருங்கள் என்ற கோரிக்கையினை வைத்திருக்க வேண்டுமென்றும் இங்கே கட்சிகள் தன்னிச்சையாக நடந்து கொண்டதாகவும் சித்தார்த்தன், செல்வன், அடைக்கலநாதன், சார்ஸ் நிர்மநாதன் ஆகியோர் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அங்கு கூட முறையாக கோரிக்கை இவற்றையும் அவர்கள் முன்வைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆளுங்கட்சியினருக்கிடையில் சோடை போகாத வகையில் எடுபடிகளாக நடந்து கொண்டனர். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பில் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் புலனாய்வு போராளி தற்கொலை. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு கைவேலி பகுதியில் வசித்து வந்த முன்னாள் போராளியொருவர் தவறான முடிவெடுத்து வீட்டில் தூக்கில் தூங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறை அமைப்பில் இருந்த கோகுலன் அல்லது சாதுரியன் என்று அழைக்கப்படும் 55 அகவையுடைய விவேகானந்தன் கோகுலன் என்ற முன்னாள் போராளி புனர்வாழ்வு பெற்று வீட்டில் வாழ்ந்து வந்த நிலையில் புலனாய்வு பிரிவினரின் தொடர்ச்சியான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உளப்பாதிப்புக்குள்ளான நிலையில் புலனாய்வாளர்களின் விசாரணை தொடர்பில் உறவினர்களின் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். புனர்வாழ்வு பெற்று வந்த பின்பும் இவர்களின் தொல்லை தாங்க முடியவில்லை என்றாம். ஒரு பிள்ளையின் தந்தை அனைவர் மனைவியுடன் முரண்பாடு காரணமாக தனிமையில் வாழ்ந்து வந்த நிலையில் இவர் வீட்டில் வசித்து வந்த நிலையில் இவ்வாறு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சம்பவம் தொடர்பில் பொதுக்குடியிருப்பு போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதுடன் மரண விசாரணை அதிகாரிகள் முன்னிலையில் மீட்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவரது உடலத்தை மனைவி பொறுப்படுத்தாத காரணத்தினால் அவரது உறவுகள் உடனே பொறுப்பேற்றி யாழ் சபையைச் சேரி கொண்டு சென்றனர். அவருக்கு எமது ஊடகம் வாயிலாக இரங்கல் தெரிவிக்கின்றோம்.